ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு சில சயமி மொபைல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் மியூஐ அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்தெந்த மொபைல்ஸ்க்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போக்கோ M2 ப்ரோ இண்டியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு, அதாவது ஆல்ரெடி 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷன் அண்ட் ஆண்ட்ராய்டு 11 அப்டேட்டை ரிசீவ் பண்ணாத ஆண்ட்ராய்டு 10 பேஸ்டு 12.0.4.0 ரன் ஆகிட்டு இருக்க போக்கோ M2 ப்ரோ மொபைல் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.5.2.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Android 11 பேஸ்டு 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, அடுத்து Redmi Note 9 Pro Max இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.5.5.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 681 MP. இதுவும் ஒரு MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கான அப்டேட்டு தான். ஓகே, அடுத்து Redmi 8A Dual இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.5.6.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 238 MP இருக்கு. அண்ட் ஃபைனலாக போக்கோ X2 இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 12.5.7.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 310 MP இருக்கு. அண்ட் போக்கோ X2 மொபைலுக்கு இந்த அப்டேட் மூலமாக 12.5 என்ஹான்ஸ்டு வெர்ஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்த அப்டேட்ஸ் வந்து இப்போதைக்கு ஒன்லி MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் இன்னும் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த அப்டேட்ஸ் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.